பந்தி என்னும் மூதாட்டியின் பொருட்டு மண் சுமந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிவபெருமான், திருமால், முருகன், பாண்டியன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. பந்தி என்ற கிழவி, அதாவது இவள் வந்து ஒரு மூதாட்டி, அதாவது வைகை ஆற்றங்கரையில வந்து ஒரு பொழுது வந்து வெள்ளம் ஏற்பட்டது. அப்ப வந்து ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கரையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து உத்தரவு போட்டாரு. அப்ப வந்து வந்தி என்பவள் வந்து வயதான மூதாட்டி, பிட்டு வியாபாரம் செய்து பிழைக்க கூடிய பெண். அவளுக்கு வந்து வேற யாருமே கிடையாது, அவள் மட்டுமே தனியாக வாழ்ந்தவள். எனவே அவருக்காக வந்து கூலி ஆள் யாராவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல வந்து சிவபெருமானே வந்து கூலி ஆள் வடிவமாக வந்து அவருக்காக மண் சுமந்தார். எனவே வந்தி என்னும் மூதாட்டியின் பொருட்டு மண் சுமந்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான் என்பது சரியான விடை. குமரகுருபரர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிபி 12 நூற்றாண்டு, கிபி 14 நூற்றாண்டு, கிபி 16 நூற்றாண்டு, கிபி 20 நூற்றாண்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா கிபி 16 நூற்றாண்டு என்பதுதான் சரியான விடை. இதுதான் குமரகுருபரர் வாழ்ந்த காலம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தாய்மானவர், கம்பர், பரணர், குமரகுருபரர்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா குமரகுருபரர் என்பது தான் சரியான விடை. அவர்தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர். மீனாட்சி அம்மை மீது நிறைய பாடல்களை பாடியிருக்கிறவர் இவர். மீனாட்சி அம்மை குரம் என்று சொல்லக்கூடிய நூலையும் இயற்றியிருக்காரு குமரகுருபரர். குமரகுருபரர் பிறந்த ஊர் எது? திருவைகுந்தம், தியாகராசன் நகர், வந்தியூர், வைகுந்தனூர் அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. திருவைகுந்தம் என்பதுதான் சரியான விடை. அவர் திருவைகுந்தத்தில் பிறந்தவர். உடும்பை மாலையாக அணிந்த இறைவன் யார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குமரன், விஷ்ணு, ஈசன், விநாயகர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதில் வந்து ஈசன் என்பதுதான் சரியான விடை. இப்போ வந்து கதைகள்லையும் புராணங்களையும் பார்க்குறப்ப தெரியும், அவர் வந்து சாம்பலை பூசி சுடுகாட்டில் ஆடக்கூடியவர், எலும்பையே மாலையாக சூடியவர், புலித்தோலை போர்த்தியவர், கையில் திருவோட்டை ஏந்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வந்து பலவாறு வர்ணிக்கிறாங்க. அதாவது காரைக்கால் அம்மையார் எழுதின அந்த அவர் எழுதின அந்த திருப்புராணத்திலையும் சரி, அதே மாதிரி திருஞான சம்பந்தர் கூட அதாவது ஈசனுடைய அந்த வடிவத்தை வந்து சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா அவர் வந்து சுடலை, அதாவது சுடுகாட்டுல வந்து ஆடக்கூடியவர், சாம்பல் உடல் முழுவதும் வந்து சாம்பல் பூசி இருக்கக்கூடியவர், கழுத்தில் வந்து எலும்பையே மாலையாக அணிந்தவர், கையில் திருவோட்டை ஏந்தியவர், புலியுடைய ஆடையை வந்து இடையில் அணிந்தவர்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையில வந்து பிறை நிலவை வந்து தலையில வச்சிருப்பாரு, கங்கையை சூடியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வர்ணனைகள் வந்து விரிவானதாக இருக்கும். ஈசன், அதாவது சிவபெருமானுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. ஈசன், தியாகராசன், சோமசுந்தரர், கைலாசர், கபாலீஸ்வரர், இது எல்லாமே சிவபெருமானை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். அடுத்தது பாருங்க, பூங்கோயில் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி, திருவாரூர், மதுரை, காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. திருவாரூர் என்பதுதான் சரியான விடை. திருவாரூர்ல தான் பூங்கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த பூங்கோயிலில் அமைந்துள்ள அந்த இறைவன் மீது தான் குமரகுருபரர் வந்து திருவாரூர் நான்மணி மாலையை பாடியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க, நந்தியால் அடிபட்ட போது வருந்தாத முனிவர்கள் யாருக்காக வருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஈசன், உமையம்மை, வந்தி, மாணிக்க வாசகர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஈசன் என்பதுதான் சரியான விடை. அதாவது முனிவர்களை வந்து சிவபெருமானை வழிபட போறப்ப வந்து நந்தி வந்து முனிவர்களை வந்து தாக்குறாரு, அடிக்கிறாரு. அப்ப வந்து அந்த முனிவர்கள் வந்து வருந்தலையா, ஆனா வந்து யாருக்காக வருந்துறாங்க அப்படின்னா ஈசனுக்காக வருந்துறாங்க. ஏன் அப்படின்னா பந்தி என்னும் கிழவிக்காக மண் சுமந்து பாண்டிய மன்னரிடம் பிரம்படிப்பட்டவர். எனவே அந்த பிரம்பால் அடிபட்ட அந்த ஈசனுக்காக அந்த முனிவர்கள் வந்து வருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் வந்து தன்னுடைய திருவாரூர் நான்மணி மாலையில வந்து சொல்லியிருப்பாரு. கீழ் காண்பனவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? மதுரை கலம்பகம், நந்தி கலம்பகம், குற்றால குறவஞ்சி, முக்குடர் பல்லுன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதில் பார்த்தோம்னா மதுரை கலம்பகம் என்பதுதான் சரியான விடை. இதுதான் அவரால் இயற்றப்பட்ட நூல். குமரகுருபரால் இயற்றப்பட்ட நூல் வந்து மதுரை கலம்பகம். திருவாரூர் பூங்கோயிலில் எழுந்தருளியுள்ள இறைவனின் பெயர் என்ன? திரும்ப பாருங்க, திருவாரூர் பூங்கோவிலில் எழுந்தருளியுள்ள இறைவனின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திருவாரூர்ல இருக்கக்கூடிய கோவில் வந்து பூங்கோயில். அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பேர்? சோமசுந்தரர், பிரகதீஸ்வரர், கைலாயநாதர், தியாகராசர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா தியாகராசர் என்பதுதான் சரியான விடை. திருவாரூரில் பூங்கோவிலில் அமைந்துள்ள அந்த இறைவனுக்கு வந்து தியாகராசர் என்பதுதான் பெயர்.
மக்கள் காண்பனவற்றுள் சிற்றிலக்கிய வகை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எட்டு தொகை, பத்து பாட்டு, பெரிய புராணம், நான்மணி மாலைன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இத பார்த்தோம்னா எட்டு தொகை என்பதும் பத்து பாட்டு என்பதும் என்ன அப்படின்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள். இது நூல்கள், இது வந்து சிற்றிலக்கியம் கிடையாது, சங்க இலக்கிய நூல்கள். பெரிய புராணம் வந்து பக்தி இலக்கிய நூல், இதுதான் சிற்றிலக்கிய நூல். அதாவது மாலை, அந்தாதி, பல்லு, உலா, தூது, கலம்பகம், இது போன்ற சொல்லாடல்களில் வரக்கூடிய எல்லாமே வந்து சிற்றிலக்கியங்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஆண்மணி மாலை என்பது காப்பியம், புராணம், சிற்றிலக்கியம், மேற்கணக்கு நூல்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதில் பார்த்தோம்னா சிற்றிலக்கியம் என்பதுதான் சரியான விடை. மாலை அப்படின்னு வந்துட்டாலே சிற்றிலக்கியம் தான். மெய்ப்பொருள் கல்வி என்ற பாடலை இயற்றியவர் யார்? கம்பதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், பாரதிதாசன் சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசன் என்பதுதான் சரியான விடை. இந்த உலகத்திலேயே வந்து வெள்ளத்தால் அழியாத ஒரு பொருள், வெண்தழலால் வேகாத ஒரு பொருள் எது அப்படின்னா கல்வி மட்டும்தான். செல்வமாக இருந்தாலும் சரி, மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, எதுவாக நம்முடைய உடலாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நாள் அழிந்து விடக்கூடியது. வெள்ளம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆனால் நாம் கற்ற அந்த கல்வியானது எப்பொழுதுமே வந்து அழியாதது. எனவே உண்மையான இந்த உலகத்தில் மெய்ப்பொருள் எது அப்படின்னா கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் வந்து பாடலை இயற்றியிருப்பார் வாணிதாசன். பதுமை என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. பொம்மை, பாவை, உருவம், பெண்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தான் தோணும். அதாவது ஆனால் வந்து பதுமை என்ற சொல்லினுடைய சரியான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா உருவம் என்பது தான் சரியான விடை. தங்க பதுமை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தங்கத்தால் ஆன உருவம் அப்படின்றது அதனுடைய பொருள். எனவே பதுமை என்பது வந்து உருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரி, அடுத்தது பாருங்க, கணக்காயர் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கணக்கு பார்ப்பவர், ஆசிரியர், காவலர், கணக்காளர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதில் பார்த்தோம்னா ஆசிரியர் என்பதுதான் சரியான விடை. அதாவது குமரகுருபரர் வந்து தன்னோட பாடலில் வந்து அந்த மாதிரி கையாண்டிருப்பாரு. அதாவது கணக்காயர் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து ஆசிரியர். வாணிதாசன் கூட சொல்லுவாரு, கற்றவர், அதாவது கல்வி கற்றுக் கொடுப்பவர்களை வந்து கணக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வாணிதாசன் தன்னோட பாடல்ல வந்து குறிப்பிட்டிருப்பார். எனவே கணக்காயர் என்ற சொல்லுடைய பொருள் வந்து ஆசிரியர் என்பது சரியான விடை. கற்பிப்போர் யார் என்று வாணிதாசன் குறிப்பிடுகிறார். ஆசிரியர், கண் கொடுப்போர், உயிர் கொடுப்போர், கணக்காயர். இதை பார்த்தோம்னா கண் கொடுப்போர் என்பதுதான் சரியான விடை. கற்பிப்போர், கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரைத்தனிலே இரு செவியையும் சேர்ப்பிறே. அதாவது இந்த உலகத்துல யாரு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கண் கொடுப்பவர்கள். அப்படி கண் கொடுப்பவர்களுடைய கணக்காயர் ஆசிரியர்களுடைய உரையில அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லுல நம்முடைய இரு செவிகளையும் சேர்க்க வேண்டும், அந்த உரையாடலை வந்து கவனமாக கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் அந்த பாடல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. எனவே கற்பிப்போர் யார் அப்படின்னா கண் கொடுப்போரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. விலையில்லா மெய்ப்பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. செல்வம், அன்பு, கல்வி, உண்மைன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி என்பதுதான் சரியான விடை. இந்த உலகத்தில் எல்லாமே உண்மை கூட சில நேரங்களில் வந்து சறுக்கிரும், சில நேரங்களில் வந்து மாறிடும். ஏன்னா வள்ளுவரே சொல்லிட்டார் என்ன அப்படின்னா, பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய் கூட வந்து சில சமயங்களில் வந்து உண்மையோடு ஒக்கும். எப்போ அப்படின்னா மற்றவர்களுக்கு தீமை தராத நன்மைகள் பயக்கக்கூடுமானால் பொய் கூட உண்மைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இல்லையா. எனவே உண்மை கூட சில நேரங்களில் வந்து நிலை மாறி தடம் புரண்டு போயிடுது. ஆனால் வந்து கல்வி மட்டும் என்றைக்குமே வந்து அழியாது. என்றைக்குமே நாம் கற்றுக்கொண்ட அந்த கருத்துக்கள் ஆனாலும் சரி, கல்வி ஆனாலும் சரி, என்றைக்குமே நீங்காது. அதான் வள்ளுவர் சொல்லுவார், ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுபிறப்பும் ஏமாப்பு உடைத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. செல்வம் வராது, எந்த ஒரு பொருளும் வராது. நம்ம கட்டி வச்ச வீடு, செல்வம், சொத்து, தங்கம், வெள்ளி எதுவுமே நம்மளோட வராது. ஆனா நாம் கற்ற அந்த கல்வியானது ஏழு ஏழு பிறவிகள்லையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. எனவே விலையில்லா மெய்ப்பொருள் எது அப்படின்னா வாணிதாசன் குறிப்பிட்டிருக்காரு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடடி ஓடடி பள்ளியை நோக்கி என்று பாடியவர் யார்? ஒழுங்கோடு நம்ம புத்தகங்களை நூல்களை தூக்கி கொண்டு நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். எதனை நோக்கி அப்படின்னா பள்ளியை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கார் யார் பாருங்க, வண்ணதாசன், வாணிதாசன், மூமேத்தா, அப்துல் ரஹ்மான். இதுல வந்து வாணிதாசன் என்பது சரியான விடை.
யாருடைய உரையில் நாம் இரு செவிகளையும் சேர்க்க வேண்டும்? பாருங்க, யாருடைய உரையில் நம் இரு செவிகளையும் சேர்க்க வேண்டும்? கணக்காயர், காவலர், வழக்கறிஞர், பகைவர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. கணக்காயர் என்பதுதான் சரியான விடை. கணக்காயர் என்பவர் ஆசிரியர். அதாவது நன்னூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க, செவியே வாயாக நெஞ்சு கலனாக. செவி வந்து நம்மளுக்கு வாயா இருக்கணும். எப்பன்னா ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த உரையை கேட்கின்றப்ப நம் வாய்க்கு எப்படி தீனி போடுறோமோ அதே மாதிரி அந்த உரையை வந்து ரெண்டு செவியாலையும் உள்வாங்கணும். நெஞ்சு கலனாக, அது வந்து நெஞ்சத்துக்கு உள்ள நெஞ்சம் என்கின்ற அந்த கலனில் அந்த பாத்திரத்தில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. எனவே யாருடைய உரையில் நாம் இரு செவிகளையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னா கணக்காயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசிரியருடைய உரையில வந்து நம்முடைய இரு செவிகளையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் குறிப்பிட்டிருக்காரு. வாணிதாசனின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எட்வர்ட், எத்திராசலு, திருக்காமு, பாவலர் மணின்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா எத்திராசலு என்பதுதான் சரியான விடை. இதுதான் வாணிதாசனுடைய இயற்பெயர். அடுத்தது வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன? பாருங்க, அவருக்கு அழிக்கப்பட்ட சிறப்பு பெயர் கவிஞர் மணி, கவிஞர் ரவி, கவிஞர் ஏறு, கவிஞர் வாணின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா கவிஞர் ஏறு என்பதுதான் சரியான விடை. தூங்கா நகர் என்று சிறப்பிக்கப்படும் நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நகரத்தினுடைய தன்மையை கொண்டு அந்த நகரங்களுக்கு வந்து பல்வேறான பட்ட பெயர்கள் சூட்டப்படுகிறது. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு நகரங்களுடைய தன்மை, நாட்டினுடைய தன்மையை கொண்டு அந்தந்த நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் பட்ட பெயர்கள் சூட்டப்படுகிறது. அவற்றுள் தூங்கா நகர் என்று சிறப்பிக்கப்படும் நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா தூங்கா நகர் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு நகரம் வந்து மதுரை மாநகரம் தான். ஏன் அப்படின்னா 24 மணி நேரமும் மனிதர்கள் நடமாடக்கூடிய, கடைகள் விரித்து வைத்து இருக்கக்கூடிய, எல்லா கடைகளும் வந்து ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு நகரமா வந்து இது விளங்குது. எனவே தூங்கா நகர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சிறப்பிக்கிறாங்க. இந்த உலகமே வந்து உறங்கக்கூடிய அந்த வேளையில நள்ளிரவு 12 மணியில கூட விழிக்கக்கூடிய ஒரு மாநகரமா வந்து மதுரை மாநகரம் விளங்கும் காரணத்தால் அதை வந்து தூங்கா நகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. தூங்கா நகர் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா தமிழ்நாடு என்பதுதான் சரியான விடை. ஏன்னா மதுரை வந்து தமிழ்நாட்டு மாநிலத்துல அடங்கக்கூடிய ஒரு மாநகரம். எனவே தூங்கா நகர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மதுரை மாநகரம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு என்பதுதான் சரியான விடை.